ஹாய் ஹலோ, நான் உங்கள் சுமதி மாமி கதை சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க சரியா? ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையார்கிட்ட நிறைய காசு இருந்தது, நிறைய வேலை ஆளுங்களாக இருந்தாங்க வேலை செய்கிறதுக்கு. ஆனால் இந்த பண்ணையார்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, தங்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்களுக்கு சரியான கூலியே கொடுக்க மாட்டார். குறைச்சி தான் கொடுப்பாரு, இல்லை வாய்ப்பு கிடைச்சா கொடுக்காம கூட அவங்கள விரட்டி அடிப்பார். இந்த பண்ணையார்கிட்ட பாண்டி அப்படிங்கிற ஒரு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். 10 வருஷமாக வேலை செய்கிறான். அவனுக்கு திடீர்னு ஒரு வார காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்த உடனே அவனால் வேலைக்கு வர முடியல. ஒரு வாரம் கழித்து காய்ச்சல் சரியான உடனே பண்ணையார்கிட்ட வேலைக்கு வந்தான். உன பார்த்த உடனே பண்ணையாருக்கு ஏக கோபம், திட்ட ஆரம்பிச்சார். என்ன நீ ஒரு வாரமாக வேலைக்கு வரல, இப்போ மட்டும் எதுக்கு வந்த, கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா, நீ வேலைக்கு வராமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி திட்டுறாரு. திட்டினோன்னே நம்ம பாண்டி சொல்கிறேன், ஐயா ஐயா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் என்னால் வர முடியல. என்ன உடம்பு சரியில்லாமல் போனால் அவர்கிட்ட சொல்லி அனுப்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லைங்க ஐயா, நான் கண்ணே முழிக்க முடியாமல் கடந்தேன், அதுவும் இல்லாமல் பக்கத்தில் யாரும் இல்லைங்கய்யா சொல்லி அனுப்புறதுக்கு, என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, போ, நீ ஒரு வாரம் வரலைன்னா நான் அது வரைக்கும் உன்னோட வேலையை வச்சிருப்பேனா, உன்னோட வேலையை நான் வேறு ஆளுக்கு கொடுத்தாச்சு, இனிமேல் நீங்கள் வேலைக்கெல்லாம் வர வேண்டிய தேவையில்லை, போ அப்படிங்கிறாரு. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, நான் 10 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு வேலைக்கு வராதேன்னு சொன்னால் நான் என்னங்க ஐயா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, நீ கிளம்பி இந்த இடத்து விட்டு உடனே, இனிமேலாம் உனக்கு இங்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு பயங்கரமாக கராராக சொல்கிறாரு. அவனும் எவ்வளவோ மன்றாடி கேட்டு பார்க்குறான், வேலைக்கே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. உடனே சொல்கிறான், ஐயா நான் 10 வருஷமாக இங்கே வேலை பார்த்துருக்கேன், அதுக்காகவாது ஏதாவது ஒரு வெகுமதியாவது எனக்கு கொடுங்க, நான் அந்த பணத்தை வச்சு ஏதாவது பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன பேசுகிற நீ அப்படின்னு பண்ணையாருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. 10 வருஷம் வேலை செஞ்சால் உண்டான கூலியை கொடுத்துருக்கேன், இதில் வெகுமதி வேறு உனக்கு கேட்குதா, உன்னையே வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லி நீ இனிமேல் மூஞ்சில் முடிக்காது, கிளம்பு, நீ கிளம்பு கிளம்பு இந்த இடத்த விட்டு, உனக்கு ஒரு பைசா கிடையாது அப்படின்னு கடுமையாக பேசி துரத்தி விட்டுறாரு. இவன் ரொம்ப நொந்து போய் போய்கிட்டு இருக்கிறப்போ அவனுடைய நண்பன் ஒருத்தனை எதிர்க்க பார்க்குறான். பார்த்தோன்னா அந்த நண்பன், என்னப்பா பாண்டி ஏன் ரொம்ப வருத்தமாக போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டோடனே நம்ம பாண்டி சொல்கிறான், 10 வருஷமாக இந்த பண்ணையார்கிட்ட வேலை செஞ்சேன், ஒரு வாரம் லீவு போட்டுட்டேன், அதுக்கு வந்து பண்ணையார் ரொம்ப கோவிச்சிட்டு என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு, என் கையில் காசும் கொடுக்காமல் அனுப்பிச்சிட்டாரு, இனிமேல் நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, எங்கே போய் வேலை கேட்குறதுன்னு தெரியல, நான் அவர் பணம் கொடுத்துருந்தாலாவது நான் அதை வச்சு ஏதாவது ஒரு கடை கண்ணி வச்சு ஏதாவது ஒரு குழப்பு நடத்தியிருக்கலாம், ஒன்றுமே பணம் கொடுக்காம துரத்தி விட்டார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவருக்கு இதே தான் வேலை, என்னை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேரை இப்படி தான் அவரை உழைக்கிறதுக்கு உண்டான உழைச்சதுக்கு உண்டான கூலியை கொடுக்காமல் துரத்தி விடுவார், இவருக்கு இதே பழக்கமாக போச்சு இந்த ஊரில் அப்படின்னு கொஞ்சம் கோபம் வருத்தம் எல்லாம் கலந்து பேசுகிறேன். பேசினோன்னு அந்த நண்பன் சொல்கிறா, சரிப்பா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், நீ அதுபடி செய்யி, செஞ்சேன்னா உனக்கு வந்து உன்னுடைய காசு திரும்பி வந்துடும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையை சொல்லி கொடுத்துட்டு போகிறான் அந்த நண்பன். அது பிரகாரம் நம்ம பாண்டி என்ன பண்ணுறான், ஒரு கிளி வாங்குகிறான். கிளி வாங்கிட்டு அதுக்கு சொல்லித்தரான். கிளி வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை சொல்லும் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் அழகாக பேசும் இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள்லாம் கிளி பார்த்துருப்பீங்க. அந்த கிளிக்கிட்ட என்ன பழக்கி தரான் அப்படின்னா, என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொல்லும். நீ எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அதுக்கு உடனே அது ஆமாம் ஆமான்னு சொல்லும். அது மாதிரி பழக்கி கொடுக்குறான். ஒரு 3 மாதம் இது மாதிரி போச்சு. 3 மாதம் போன உடனே இவன் வந்து ஒரு நாள் நல்ல விலை உயர்ந்த ஆடைகள்லாம் கடனாக தான் வாங்கி யாருக்கிட்டையோ கேட்டு வாங்கி நல்லா போட்டுக்கிட்டு நல்ல டிப் டப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பெரிய பணக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டான். ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பானை நிறைய கூழாங்கல், அதில் மேலே அப்படி கொஞ்சம் வெள்ளிக்காசு போட்டு கட்டினான். அது ஒரு கிணத்துக்கிட்ட அடியில் போய் புதைச்சி வச்சான், ஒரு கிணத்துக்குள்ளே உள்ளே போய் புதைச்சி வச்சான். அப்புறம் இன்னொரு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்துக்கிட்ட வந்தான். அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பானை, அதில் உள்ளெல்லாம் கூழாங்கல், மேலே வந்து கொஞ்சம் தங்க காசு, எல்லாமே இவனோட செட்டப் தான், கடன் வாங்கித்தான். அந்த மாதிரி பண்ணி அந்தையோ மரத்துக்கடியில் புதைச்சி வச்சிட்டான். புதைச்சி வச்சுட்டு நேராக கிளியை தூக்கிட்டு நம்ம பண்ணையார்கிட்ட போகிறான். பண்ணையாருக்கு இவனை பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்னடா பாண்டி, இத்தனை நாளாக எங்கே போயிருந்த, உன்னை பார்த்தா ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி தெரியுதே, என்னம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க
அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆமாங்கய்யா, நான் இப்போ நல்ல வசதியாக இருக்கேன், பணம் காசெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்றான். என்னடா எப்படி சம்பாரிச்ச அப்படின்னு கேட்குறார். இல்லைங்கய்யா, நான் இப்போ வசதியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கிளி தான் அப்படின்றான். என்னடா சொல்கிற, கிளி என்னடா உனக்கு பண்ணுச்சு அப்படின்னு அவர் கேட்குறார். ஐயா, இது சாதாரண கிளி இல்லை, இதுக்கிட்ட அபார சக்தி இருக்குது அப்படிங்கிற. என்னடா சக்தி இருக்குது அப்படின்னு இவர் கேட்குறார். இல்லைங்கய்யா, பூமியில் எந்த இடத்துல தங்கம் இருக்குது, எந்த இடத்துல வெள்ளி இருக்குது அப்படின்னு இது சொல்லிவிடுங்கய்யா, கரெக்டாக சொல்லிவிடும், அந்த இடத்த தோண்டி பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்படித்தான் இது சொல்லி சொல்லி நான் எடுத்து எடுத்து பெரிய பணக்காரனாயிட்டேன், என்கிட்ட இப்போ நல்ல காசு இருக்குது, வசதியாக இருக்கேன்னு. என்னடா உளற, கீழே எப்படா இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு அவர் கேட்குறார். இல்லைங்கய்யா, நீங்கள் நான் உங்களுக்கு வந்து அதை நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிக்கிட்டு இப்படியே நடந்து போகிற மாதிரி போகிறான். கொஞ்சம் தூரம் நடக்கிறான், இப்படி நடக்கிறான், இல்லை ஏன்னா கொஞ்சம் சும்மா ஒரு போக்கு காட்டுறான்னு வச்சுக்கேன். அது மாதிரி திடீர்னு சொன்னால் பண்ணையார் நம்ப மாட்டார்ல கொஞ்சம், அதனால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு போக்கு காட்டிட்டு அந்த கிணத்துக்கிட்டே வந்து நிற்கிறான். அவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான், அந்த கிணத்துக்குள்ளே ஒரு சின்ன பானையில் கல்லெல்லாம் போட்டு மேலாப்படி வெள்ளி காசு போட்டு வச்சுருக்கான். பார்த்தா பானை நிறைய வெள்ளி காசு இருக்குது அப்படின்னு தெரியும். அது மாதிரி சரியா, அதனால் அப்படியே போக்கு காட்டி இப்படி பார்த்துட்டு உடனே இந்த கிளிக்கிட்ட, கிளியே கிளியே இந்த இடத்துல வெள்ளி புதஞ்சிருக்கா அப்படின்னு கிணத்தை பார்த்து கேட்குறான். கை கை கிணத்தை பார்த்து கை காட்டி கேட்குறான். கிளி என்ன சொல்லும், கிளிக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காவன், ஆமாம் ஆமாம் இல்லையா, அதைத்தான் கிளி சொல்லுது. உடனே இவன் கிடக்கிடன்னு இறங்கி போகிறான். ஏற்கனவே புதைச்சி வச்சுருக்கானே, அது பண்ணையாருக்கு தெரியாதே, போய் அந்த பானையை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து திறந்து காமிக்கிறான், மேலே அப்படி தான் காமிக்கிறான், உள்ளுக்குள்ளே இருக்கிற குழங்கள் தெரியல. மேலே அப்படி காமிச்ச உடனே இந்த பண்ணையாருக்கு, அடடடா இந்த பானை நிறைய வெள்ளியா அப்படின்னு ஆச்சரியமாக போச்சு. பரவாயில்லையே அப்படின்னு ஒன்று இவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த பானையை தானே வச்சுக்கிறான், பண்ணையார்கிட்டலாம் கொடுக்கல. இருங்கய்யா, தங்க இருக்கிற இடத்தையும் நான் இது காமிச்சு கொடுக்கும், அதுவும் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு கொஞ்சம் தூரம் இப்படி இப்படி நடக்கிறான். நடந்துட்டு அடுத்து எங்கே வரான், இவன் தான் ஒரு மரத்தடியில் ஒரு பானையில் தங்க காசு போட்டு ஒழிச்சு வச்சான் இல்லையா, அடியில் கூழாங்கல்ல மேலே மட்டும் கொஞ்சம் தங்க காசு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துடான். அந்த இடத்துக்கு வந்து நின்ன உடனே கரெக்டாக அந்த இடத்துல இவன் புதைச்சி வச்ச இடம் தான் தெரியுமே, அதை கையை காட்டி கிளிக்கிட்ட, கிளியே கிளியே இந்த இடத்துல தங்க இருக்கா அப்படின்னு கேட்குறான். கேட்டவுடனே இந்த கிளி ஆமாம் ஆமாம் அப்படிங்குது வழக்கம் போல். உடனே அந்த இடத்துல தோண்டினோன்னா என்ன இருக்குது, அவன் தான் ஏற்கனவே போச்சு வச்சுருக்கானே அந்த பானை இருக்குது, அதை திறந்து பார்த்தா மேலே அப்படி தங்க காசு இருக்குது. இவன் பத்திரமாக அதையும் வச்சுக்கிறான், பணையார்கிட்ட கொடுக்கல, ஏன்னா இவன் திருப்பி கொடுக்கணும், என் கடன் வாங்கித்தானே அந்த காசை மேலே அப்படியே மேலே அப்படி போட்டு மூடி வந்திருக்கான். பணையாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. டே 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 என்னடா இது, இந்த கிளி எனக்கு கொடுறா அப்படின்னு கேட்குறான். பயங்கர ஆசை வேறு அவருக்கு, வேற ஆசை, இந்த கிளி இருந்தால் டெய்லி தினம் தினம் எந்த இடத்துல தங்க இருக்குது, எந்த இடத்துல வெள்ளி இருக்குதுன்னு தோண்டி தோண்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, டே இந்த கிளி எனக்கு கொடுறா எனக்கு கொடுறான்னு கேட்குறான். கேட்டோன்னு இவன் பிகு பண்ணுறான், என்னங்கய்யா இந்த கிளியினால தான் நானே குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த கிளியை போய் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்னங்கய்யா பண்ணுறது அப்படி, டே டே அதெல்லாம் சொல்லாதடா, 10 வருஷம் நீ வந்து என்கிட்ட வேலை செஞ்சுருக்க, உனக்கு நான் எவ்வளவெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பேன், கொஞ்சம் நினச்சி பாடா, நீ சும்மா கொடுக்க வேண்டாம்டா, இந்த கிளிக்கு நான் காசு தரேன், நீ கேட்குற காசை தரேன், நீ எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. உடனே இவன் இப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறான், ரொம்ப பிகு பண்ணிக்கிறான், யோசனை பண்ணுறான். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், 10 வருஷமாக நீங்கள் எனக்கு எஜமானனாக இருந்திருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு போய் எப்படி இல்லைன்னு சொல்கிறது அது சரியாகவும் வராது தான். சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அப்படியே மனசே இல்லாமல் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஒத்துட்டோடனே அவர் பண்ணையார் வந்து, டே சரி சொல்லு உனக்கு எவ்வளோடா காசு வேணும் அப்படின்னு கேட்டோடனே, ஐயா 1000 பொற்காசு கொடுத்துருங்க எனக்கு போதும் அப்படிங்கிறான். இவருக்கு வந்து 1000ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது, ஆனாலும் அடுத்த நிமிஷம் இதுதான் எந்த இடத்துல வேணால் தங்க இருக்குது வெள்ளி இருக்கிறதெல்லாம் சொல்லுமே, நாம் அதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசால்ட்ட, சரிடா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த 1000 பொற்காசை கொடுத்து அந்த கிளியை வாங்கிட்டார். இவன் நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சிட்டு, ஏன்னா தெரியுமே அந்த கிளி என்ன சொல்ல போகுது, எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் ஆமாம் சொல்ல போகுது, அது பண்ணையாருக்கு தெரியாது, ஆமாம் அந்த காசை வாங்கி போயிட்டான், நமக்கு வந்த காசு கரெக்டு, நம்ம உழைச்சதுக்கு கூலி வந்துச்சு, எப்படியோ நம்ம திருப்பி வாங்கிட்டோன்னு சிரிச்சுக்கிட்டே நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டான், காசை வாங்கிட்டு போயிட்டான்.
கரெக்டாக ஞாபகமாக அந்த குடத்தில் இருக்க அந்த குடத்து சின்ன பானை ஒன்று வச்சு அதை கிணத்துக்குள்ளே இருந்து மரத்தடியிலேருந்து எடுத்தானே அதையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா அதை கடை வாங்கி தானே போட்டிருக்கான், அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணுமே, அதனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த பண்ணியாருக்கு ஏக குஷி, பரவாயில்ல நம்ம எப்படியா இவங்ககிட்டருந்து வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு மறுநாள் காத்தால் அவர் வந்து இந்த கிளியும் கையை எடுத்துக்கிட்டு அப்படியே பெருமையாக வீதியில் நடந்து போகிறார். இது எங்கே இருக்குன்னு சொல்ல போது நமக்கு இன்றைக்கி தங்கமும் வெளியுமா கிடைக்க போகுதுன்னு பின்னாடி வேற ரெண்டு ஆள் மம்முட்டியை தூக்கிட்டு அவர் எந்த இடத்துல தோண்ட சொல்கிறாரோ அந்த இடத்துல தோண்டணும் அதுக்காக. உடனே கொஞ்சம் தூரம் போகிறாரு, போனோடனே சரி ஒரு குளக்கரை வருது, குளக்கரை வந்தோடனே சரி நம்ம இங்கே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியே கிளியே இந்த இடத்துல வெள்ளி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கிளி என்ன சொல்லும், ஆமாம் ஆமாம் அப்படிங்குது. உடனே டே இந்த இடத்துல தோண்டுங்கடா ஆ அப்படிங்கிறார். தோண்டுங்கன்னா அவங்க தோண்டி 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 பார்க்குறாங்க, அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு தோண்டுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. இவருக்கு ஏமாற்றமாக போச்சு, என்னடா ஒன்று காணுமே, சரி எதுக்கு இன்னொரு தரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறார். கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்த பார்க்குறாரு, இந்த இடத்துல இருக்கான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியே கிளியே இந்த இடத்துல தங்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன சொல்லும், ஆமாம் ஆமாம் அப்படிங்குது. அப்படின்னு இந்த இடத்துல தோண்டுங்கடா அப்படிங்கிறார். உடனே தோண்டி தோண்டி பார்க்குறாங்க, ஒரு மணி நேரம் தோண்டுறாங்க, ஒன்று காணும், இருக்குமா, ஏற்கனவே அவனுக்கு எப்படி கிடச்சிது, அவன் ஏற்கனவே புதைச்சி வச்சான் நம்ம பாண்டி இவரை ஏமாத்துறதுக்காக, அதனால் அவனுக்கு கிடச்சிது. இந்த இப்போ வந்து நம்ம பண்ணியார் நினச்ச இடத்துலலாம் தோண்டினா தங்கமும் வெள்ளியும் கிடைக்குமா, கிடைக்காதுல்ல. இப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, ரெண்டு இடத்துல தோண்டின உடனே தான், அடடா பாண்டி வந்து நம்மளை ஏமாத்திருக்கான், அவனை நாம் காசு கொடுக்காம ஏமாத்தினோம், அந்த கோபத்தில் காசை வசூல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாதாரண கிளியை கொடுத்து நம்மளை ஏமாற்றி அவனோட காசை வசூல் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு புரிஞ்சுது. பயங்கர கோபம் வந்தது. இந்த கிளியை பார்த்து, கிளியே கிளியே நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னே அது என்ன சொல்லுது, ஆமாம் ஆமாங்கிறார். சொன்ன ஒன்று இவருக்கு வந்தது கோபம், ஏமாந்தது ஒரு பக்கம், இந்த கிளி எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் ஆமான்னு சொல்கிறது ஒரு பக்கம், ஒரு குச்சி எடுத்துகிட்டு வராரு அந்த கிளி அடிக்கிறதுக்கு. என்ன நீ இப்படி ஏமாத்தினியா அப்படின்னு கேட்குறாரு. கிளி என்ன சொல்லுது அதுக்கும், ஆமாம் ஆமாங்குது. இவர் அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாரு, அந்த குச்சியை ஓங்குறாரு, கிளி காத்துட்ருக்குமா, அது பறந்தே போயிடுச்சு. பறந்து போனோன்னு இவர் தான், ஆடடா நாம் ஏமாந்தமே, இத்தனை நாள் நம்ம வந்து நம்ம வேலையாளங்களுக்கெல்லாம் காசு கொடுக்காம ஏமாத்தினோம், இன்றைக்கி நம்மளை இவன் ஏமாற்றிட்டு போயிட்டானே, சரி இனிமேல் ஏமாற்றக்கூடாது யாரையும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாராம். அதனால் உழைக்கிறவங்களுக்கு உழைக்கிற கூலியை நாம் எப்போவுமே கொடுத்துடணும் இல்லையா, அதுதான் நல்ல பண்பு.